ஹாய், அவ்வளோ நண்பா, நான் உங்கள் சான்விக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய எஸ்எம்கே ஹெல்மெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹெல்மெட்ஸை பற்றி ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ்க்குள்ள பெஸ்ட்டான 5 ஹெல்மெட் செலக்டிங் லிஸ்ட்டை வந்து அதுக்கான வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இன்னுமே நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எஸ்எம்கே ஹெல்மெட்டை ஓப்பன் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஹெல்மெட்டை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஹெல்மெட் பை பண்ணுறப்பையும் சரி, இல்லை நீங்கள் புதுசாக வந்து ஒரு ஹெல்மெட் வாங்குறப்பையும், இல்லை உங்களோட ஃப்ரெண்டுக்கு யாராவது சஜஷன் பண்ணுறப்பையும் நீங்கள் ஹெல்மெட் வாங்குறப்ப கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நான் சொல்கிறேன். ப்ளஸ் இந்த எஸ்எம்கே ஹெல்மெட்டோட ஃபுல் அன்பாக்சிங் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மோர் வீடியோஸ்க்கு ப்ளஸ் மோர் அப்டேட்ஸ்க்கு என்னோட சோஷியல் மீடியா லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் லிங்க்கையும் ஃபாலோ பண்ணி என்னோட மோர் சேனலோட அப்டேட்ஸை அந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த எஸ்எம்கே ஹெல்மெட்டை வந்து பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணிடலாம். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைக் வாங்கும்போது ஃப்ரீயாக கொடுப்பாங்களா, அந்தமாரி ஹெல்மெட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஹெல்மெட்டுமே இந்த ஹெல்மெட்டுமே உங்களுக்கு மோஸ்ட்லி டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்மெட்டோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட பெசல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பெருசாக இருக்குது, ஹெல்மெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக இந்த ஹெல்மெட்டை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்றத வீடியோவில் பார்க்கலாம். பாக்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண இதில் நார்மலாக வந்து டேப்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் பின் டைப் கவர் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னா, ஹெல்மெட் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் மேனுவல் மேலே கொடுத்துருக்காங்க, இது வந்து ஸ்பெசிஃபைடான ஹெல்மெட் மேனுவல் கிடையாது. ஓகே, இதை வர வச்சலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேக்கேஜ் ஆஃப் கவர் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜ் ஆஃப் கவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனுவல் ப்ளஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோப் கவர், அதுக்கப்புறம் ஒரு கீச்செயின், எஸ்எம்கே வந்து கீச்செயின் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாத்தையும் ஓர வச்சிடலாம். ஃபைனலாக வந்து நம்மளோட ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக கொடுத்துருக்கு வந்து, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வாங்குற ஹெல்மெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவரில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோப் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து ப்ரைஸ் வைஸ் அதோட காஸ்ட்லி அதிகமாக இருக்கிறனால மோஸ்ட்லியாக வந்து நீங்கள் ஒரு 3000க்கு மேலே நீங்கள் வந்து ஹெல்மெட்ஸ் பை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோப் கவர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த விதத்தில் இப்போ எஸ்எம்கே ஹெல்மெட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரோப் கவர் அன்பாக்சிங் பண்ணி வச்சு ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா செம ஸ்டைலிஷ்டாக பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிராஃபிக் கண்ட்ரோலோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கிராஃபிக் டிசைன்ஸ்லாம் பார்த்தாலே செமையாக தெரியும். இன்னுமே வந்து நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் இதில் காட்டுறேன். இதோட பெசல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே திக்னஸாக இருக்கும். இந்த இடத்துல உள்ளே பாருங்கள், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய பாஞ்சஸ்க்கும் இந்தமாரி இருக்கக்கூடிய பாஞ்சஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்த கிராஃபிக் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம லுக்காக இருக்கும். இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஏர் ஃபின்ஸ் வந்து நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுறப்பையும் சரி, அதிகமான ஒரு ஏரான ஏரியாவிலும் சரி, இல்லை ஒரு நார்மலான குவாமான சரி, கூலான ஏரியாவிலையும் நல்லாவே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக ஃபிக்ஸடாக இருக்கும். எஸ்எம்கே ஹெல்மெட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வேரியண்ட் ஆஃப் டிசைன்ஸில் எல்லாமே கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 93 நம்மளோட ரைடரான மார்க்கஸ் லொரான்சாவை பற்றின மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இந்த 93 அப்படின்றத இந்த ஹெல்மெட்டை லான்ச் பண்ணாங்க. இதில் நிறைய செக்மெண்ட் இருக்குது. நம்மளோட வேலண்டினோ ரோசியோட 46 மென்ஷன் பண்ணுறோம். நிறைய மாதிரி ஹெல்மெட் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு எதை வச்சு ப்ரைஸ் ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகணும், ஹெல்மெட்டை பொறுத்தவரையும் கிராஃபிக் டிசைன்ஸை வச்சு தான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அந்தமாரி இந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எஸ்எம்கே ஹெல்மெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4200 4500 வரைக்கும் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டைப் ஒயிட் வைசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்கிள் டைப் ஒயிட் வைசர் யூஸ் பண்ணுறனாலையும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைசர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு சில ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்லாம் வரும். அதில் மேஜரான என்னென்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ரிஃப்ளெக்டர் வைசர் யூஸ் பண்ணாங்க. ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூவர்டு ரிஃப்ளெக்டர் இருக்கும். அந்த வைசர் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் வரும்னா இதுக்கு அதுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 900 வரைக்கும் டிஃப்ரெண்ட் வரும். இந்த வைசரோட ப்ரைஸ் ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 300-400 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு அந்த வைசர் வந்து பார்த்திங்கன்னா 900 வரைக்கும் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இன்கேஸ் பை பண்ணும்போதே எக்ஸ்ட்ரா வைசர் வந்து ஆட் பண்ணிங்கனாலும் நீங்கள் ஈஸியாக வந்து அட்டாச்சபிளாக பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது இந்த சைடில் வந்து உங்களுக்கு கிளிப் மவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிப் மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேணுன்றப்ப லாக் அண்ட் அன்லாக் பண்ணிவிட்டு அதை அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் நியூவாக பை பண்ணக்கூடிய வைசர் வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். இந்த நார்மலாக நம்மளோட
ஓல்ட் டைப் ஆஃப் ஹெல்மெட்ஸ் இருக்குல்ல, ஒரு பிலோ 800 இல்லைனா வந்து ஒரு 1000 வாங்கக்கூடிய ஹெல்மெட்டுக்கும் இந்த ஹெல்மெட்டுக்கும் என்ன மேஜரான டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4000 வாங்கும்போது பில் குவாலிட்டி வந்து பக்காவே இருக்கும். இங்கே வெயிட் அதிகமாக ஆகிறப்ப பில் குவாலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில சிம்பிள்ஸ் நார்மலான கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ 9000 ப்ளஸ் வந்து அந்த ஹெல்மெட்டோட மேக்கிங் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதோட இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட்டிங் அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டிரைவ் பண்ணுறப்பையும் சரி, மோஸ்ட் ஆஃப் த ரைடர் வந்து லாங் டிரைவ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஓவர் ஆஃப் ஸ்வெட்டிங்ஸ் இருக்கும், அதையும் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் இந்த பாஞ்சஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்மெட்டோட அந்த பாஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லேயர் வந்து ரொம்பவே திக்னஸாக இருக்குது, ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸாக வந்து உங்களுக்கு சேஃப்டி ஃபஸ்ட்டு ப்ரிகாஷனாக இது இருக்கும். அதனால தான் வந்து நீங்கள் ஹெல்மெட்ஸை பை பண்ணும்போது மோஸ்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி கொஞ்சம் காஸ்ட்லியான ஹெல்மெட்டை பை பண்ணுங்கள். அதே போல் வந்து இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு மாடரேட்டான ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஹெல்மெட். இதே லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சர் ஹெல்மெட் இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா ரைடெக்ஸ் ஹெல்மெட் இருக்குது, அதோட ஹையஸ்ட் காஸ்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஜி ஹெல்மெட் இருக்குது. இப்போ நீங்கள் ஏவிஜி ஹெல்மெட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரைடர்ஸ் மோட்டோ ஜிபியில் ரைடர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20,000 அது அபோவ் தான் இருக்கும் ஏவிஜி. அதனால் நீங்கள் அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வாங்க முடியாது. தென் அதுக்கு பிலோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடெக்ஸ் இருக்கும். ரைடெக்ஸ் வந்து அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6,000, 5,000, 5,500 அந்த ப்ரைஸ்க்குள்ளே வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சர் ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 to 7,000 இருக்கும். யூஸ் பண்ணக்கூடிய கிராஃபிக்ஸை பொறுத்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதையும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த SMK ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டான ப்ரைஸில் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஒரு 4,500 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,200. அதுக்கான ஹெல்மெட்டோட ரேப்பிங் ஸ்டிக்கர்லேயே உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்மெட் பை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான ஹெல்மெட் பை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2000 அபோ அப்படின்றது கண்டிப்பாக பை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து அதோட பில் குவாலிட்டி நல்லாயிருக்கும். நானே வந்து என்னோடய செக்மெண்ட்டில் 2000 பிலோவில் நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன். இருந்தாலும் அதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த ஹெல்மெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், யூஸர் லாங் லைஃபுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரெயின் டைம்லேயும் சரி, இல்லை ஸ்வெட்டிங் டைம்லேயும் சரி, இல்லை சம்மர் டைம் அந்தமாரி எல்லா டைம்லேயுமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் இந்தமாரி ஹெல்மெட்ஸை நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் உங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் எதை பொறுத்து மாறும் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிராஃபிக் டிசைன்ஸ் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கிராஃபிக் டிசைன் தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸும் பார்த்தாலும் சூப்பராக இருக்கும். அதே போல் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம்னா, நீங்கள் மோஸ்ட்லி ஒரு பைக்கு வாங்குறீங்கன்னா அந்த பைக்கு ஏற்ற சேம் கலரில் ஹெல்மெட் எப்பயுமே பை பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படின்னா ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கலர் பைக் வச்சுருக்கீங்க அப்படின்றதா ஒயிட் கலர் ஹெல்மெட் வாங்குறது, இல்லை வந்து ஒரு ப்ளூ கலர் பைக் வச்சுருக்கா அதுக்குன்றதா ப்ளூ கலர் ஹெல்மெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக் லைக்கில் நல்லாவே இருக்காது. ஒரு டிஃப்ரெண்ட்டான குளோர்னு இருக்கக்கூடிய கலர் நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஹெல்மெட்டில், மல்டி வேரியன்ட் கலரில் இருக்கக்கூடிய ஹெல்மெட் நீங்கள் பை பண்ணிங்கன்னா, இல்லை மல்டி கிராஃபிக்ஸில் ஒரு ஷைனஸாக இருக்கக்கூடிய ஹெல்மெட் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி டிசைன்ஸாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒயிட் கலர் NS160 தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கலர் டிசைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கு, தென் வேலி க்ரீனு, தென் ரெட்டு, அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறையா கிராஃபிக்ஸ் டிசைன் இதெல்லாம் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பைக்கை வந்து ரைடப் பண்ணிட்டு ஒரு ஷூட் போட்டுட்டு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க. ஒரு ஏரியா வைஸும் போகும்போது சரி, ஒரு ரைட்டில் போகும்போதும் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்ராக்டிவ் கலராக இருக்கிற ஹெல்மெட்டாக நீங்கள் பை பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஐ திங்க் இந்த ஹெல்மெட்டை நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு வேறு டிஃப்ரெண்ட் ஹெல்மெட் வேணும், இல்லை இந்த ஹெல்மெட்டை பற்றி எனக்கு ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேறு டிஃப்ரெண்ட்டான ஹெல்மெட்ஸும் நான் ரிவ்யூவில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னுமே வந்து எனக்கு பர்சனலான ஒரு ஹெல்மெட்ஸ்லாம் இன்னும் வாங்கலை. அப்படி வாங்கினாலும் அந்த ஹெல்மெட்ஸை பற்றியும் நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிறேன். இல்லை ப்ரோ எனக்கு வந்து இந்த ஹெல்மெட்ஸை பற்றி ரிவ்யூவில் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஹெல்மெட்ஸ் விருப்பமாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சளவு நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மோர் வீடியோஸும் என்னோட சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I miss the days I wasn't afraid. Now I always have my guard up, hands on my face. I learned to cope with the pain. I know that people think I'm trying to get attention, but in reality I'm trying to send a message. I know there's kids out there that are going through the same thing, and if you're one of them I hope to help your suffering. Just know it will get better and these feelings do not stay the same. No, they don't stay the same. I don't wanna make you feel bad.